யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரை யூபியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அச்சத்தோடு பார்க்கிற பெயர். ஆன்மீகம் தெரிந்த ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஆசி வாங்குறார் அப்படின்னா அப்போ சிறுபான்மை மக்களை நீ எதுக்க ஆரம்பிக்கிறியா? இப்போ ரஜினி சிங் போனால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறான், எதுக்காக இவர் போய் அங்கே காலில் விழுந்தாருன்னு. இதை தொடருமே ஆனால் ரஜினிக்கு தமிழக மக்கள் பாடம் கற்பிப்பார். யோகிட்ட அவர் போய் காலில் விழுந்ததை விட இன்னொரு செய்தி, ராஜா பையா என்ற ஒரு பெரிய ரவுடி அவனை போய் சந்திச்சிருக்காரு. என்ன காரணம் கேட்டால், யூபியில் லதா ரஜினிகாந்த் மூலம் பல கோடி ரூபாய் ஒரு பெரிய கண்ணாடி தொழிற்சாலை கட்டுவதற்காக முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அரசோடு பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. ரஜினியினுடைய எல்லா செயல்களுக்கும் பின்னணியில் லதா ரஜினிகாந்த் இருக்கு. இவர் ஆன்மீகத்தின் மேல் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, மத தீவிரவாதி, ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி. எம்ஜிஆர் எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போனார்? சிவாஜி எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போனார்? யாரும் கமலை கூட போகல, யாரும் போகலை. உச்ச நடிகர்னு பேசப்படுகிற ரஜினிகாந்த் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போய் காத்துக்கிறது. அப்போ கருப்பு பணம் உங்கள்கிட்ட இருக்கு, இல்லை அரசியலுக்கு எந்த காலத்திலையும் வரமாட்டார் ரஜினி. அது அவர் காலாவதி ஆகி போன ஒரு மருந்து, வீரியமிக்க மருந்து. இல்லை அரசியலுக்கு வந்தாலும் பிஜேபி அடையாளத்தோடு வந்தால் ஓடுற படமும் ஓடாது. 70களில் 75களில் விஜய் பிறக்கவே இல்லை. ஆனால் அவரை இப்போ என்ன பண்ணுறாரு, நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிறார். விஜய் மக்கள் இயக்கம் இப்போ ரஜினிக்கு போட்டியாக இருக்கு. இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கார். வணக்கம். வணக்கம். ஜெயிலர் படம் வெளியான பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் திரைப்படம் வெளியான பிறகு ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார், இமயமலை போவார். ஆனால் இந்த தடவை வந்து வட இந்தியாவே ஒரு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு கடைசியாக எல்லாரும் பேசப்பட்டதுன்னா யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். ரஜினிகாந்த் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் அரசியலுக்கு வருவாரா? இல்லை அரசியலுக்கு எந்த காலத்திலையும் வரமாட்டார் ரஜினி. அது அவர் காலாவதி ஆகி போன ஒரு மருந்து, வீரியமிக்க மருந்து. வீரியமிக்க மருந்து, ஆமாம். அது காலாவதி ஆகி போச்சு, அந்த மருந்து வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மருந்து காலாவதி ஆவதற்கு முன்பு தான் நோயை கண்டிக்கும். நோயை கண்டிக்கிற அந்த காலம் அந்த மாத்திரையிலேயே போட்டிருப்பான். எக்ஸ்பைரி டேட் 13/7/80 அது முடிஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் அவருடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் அவருடைய தொண்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் இப்போ ரஜினிக்கு போட்டியாக இருக்கு. அப்போது விஜய் மக்கள் இயக்கம் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் நீங்கள் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த அந்த 70களில் 75களில் விஜய் பிறக்கவே இல்லை. ஆனால் அவரை இப்போ என்ன பண்ணுறாரு, நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிறார். ஆனால் அதை கூட சீமான் கூட நேற்று அதை ஒத்துக்கிட்டாரு. ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கேட்குறாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், ஏன் விஜய் இருக்கிறது, ஏன் விஜய் இருக்கக்கூடாது, என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு தான் மக்கள் மாசு இருக்குல்ல, அவர் வந்து அவர் இருக்கட்டும் அடுத்த கட்டாக வரட்டும் அப்படின்றாரு. அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தே இல்லைன்றீங்களா? இல்லை ரஜினிக்கு 70 வயதை தாண்டி விட்டது. அவர் அந்த ஜெயிலர் படம் நானும் பார்த்தேன். அவரால் நீங்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் அவருக்கு வேலையை மிக மிக குறைச்சிருக்கார். வேலையை மிக மிக குறைச்சிருக்கார். ஏன்னா அது ஒரு முதுமை ஒரு காரணம். ஆனால் அரசியல் அப்படி அல்ல. அரசியல் என்பது 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய முழு நேரம். பெரியார் 95 வயசு வரைக்கும் மூத்திர பையை கீழே போயிட்டு நீங்கள் தடியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஊர் ஊராக அலைஞ்சார். அது போன்று அலைவது தான் அரசியல். ஆனால் ஆன்மீக அரசியல் என்பது ஆர்எஸ்எஸ் அரசியலாக மாறிப்போச்சு. இப்போ அதுதானே இவரை வந்து யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுகிறார். இல்லை, யோகி ஆதித்யநாத் என்பவர் இந்தியா முழுமையாக வெறுக்கப்படுகிற அரசியல்வாதி. எப்படின்னு கேட்டால் சிறுபான்மை மக்களையே நீங்கள் புல்டவுசர் வச்சு உடைக்கிறார். அவரால் அவர் பேரை புல்டவுசர் பாபான்னு பேர், புல்டவுசர் பாபா. அப்போ இதெல்லாம்
சிறுபான்மை மக்களை கலவரம் ஊட்டுகிற ஒரு செயலை நீங்க எந்த யோகியும் செய்ய மாட்டான். எந்த யோகியா செய்ய மாட்டாங்க. யோகி என்பவர் அனைத்து மதங்களையும் அரவணைத்துக் கொள்பவன் தான் யோகி. அவன் தான் ஜாமியார். நீங்க நாகூருக்கு யார் போறா? இந்துக்கள் தான் போறான். எல்லாமே போறாங்க. வேளாங்கண்ணிக்கு யார் போறா? இந்துக்கள் போறாங்க. அதுதான் சமத்துவமே தவிர நான் இல்ல நான் வந்து நீங்க பழனியில் எழுதி விட்டுறான் நீங்க இந்துக்களை தவிர யாரும் வரக்கூடாது. முருகன் வந்து இந்துக்களுக்கு மட்டும் சொந்தக்காரரா? ஏன் முஸ்லீம் கிறிஸ்தவன் சொந்தக்காரர் இல்லையா? அதுதான். அதே போல யோகிட்ட அவர் போய் காலில் விழுந்ததை விட இன்னொரு செய்தி, ராஜா பையா என்ற ஒரு பெரிய ரவுடி அவனை போய் சந்திச்சிருக்காரு. என்ன காரணம் கேட்டா, வந்த செய்தி விசாரித்த உண்மை, அவர் யூபியில் லதா ரஜினிகாந்த் மூலம் பல கோடி ரூபாய் ஒரு பெரிய கண்ணாடி தொழிற்சாலை கட்டுவதற்காக முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அரசோடு பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. இதுக்கு தான் அவர் யார்கிட்ட காலில் நேட்டி ஒழுகிறாரு? முதலமைச்சர். ஆமாம். நீங்கள் 15 வருஷம் முந்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற இன்கம் டேக்ஸ் கமிஷன் ஆஃபீஸில் காத்து கிடந்தார். பார்த்தோமா? ஆமாம். அப்போது நீங்கள் எந்த எம்ஜிஆர் எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போனார்? சிவாஜி எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போனார்? இல்லை யார்? கமலை கூட போகல, யாரும் போகலை. உச்ச நடிகர்னு பேசப்படுகிற ரஜினிகாந்த் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு போய் காத்து கிடந்தா, அப்போ கருப்பு பணம் உங்கள்கிட்ட இருக்குது, கள்ளப்பணம் உங்ககிட்ட இருக்கு, தப்பான கணக்கு இருக்கு, உன் நீ வந்து குற்றவாளி, அதனால தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் காத்து கிடக்கிறேன். இப்போ யோகி ஆதித்யநாத் நீ விழுந்தது அதான் காரணம். என்னன்னா ராஜா பையா ரவுடி, ராஜா பையா பண்ணி பார்த்து அதான் காரணம். ரஜினியினுடைய எல்லா செயல்களுக்கும் பின்னணியில் லதா ரஜினிகாந்த் இருக்கு. இல்லை அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, பிஜேபியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்திக்கிறது தான் அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. அதனால தான் அவர் அரசியலுக்கு மீண்டும் வருவார் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இல்லை அரசியலுக்கு வந்தாலும் பிஜேபி அடையாளத்தோடு வந்தால் ஓடுற படமும் ஓடாது. ஓடுற படமே இப்போ ரசிகம் போனால் கொதிச்சு போய் கிடக்கிறான். இவர் யார் அங்கே போய் காலில் விழுகிறாரு? அவனே வந்து நீங்கள் சிறுபான்மை முஸ்லீம்களை எதுக்கக்கூடிய ஆள், நீங்கள் பயங்கரமாக சுட்டுக் கொண்டாந்தால் பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அப்போது சாமியார் என்பவர் அமைதியாக அமைதியை போதிப்பவனா துப்பாக்கி வச்சிருக்கவனா? காவி உடை என்பது உண்மையாகவே நீங்கள் ஆன்மீகத்தினுடைய அடையாளம். ஆனால் யோகி ஆதித்யநாத் அதுக்குள்ள துப்பாச்சி ஒழிச்சு வச்சுருக்காரு. அதுக்குள்ள எது இருக்கு? ஆயுதம் இருக்கு. அப்போ ஆயுதம் வைத்திருக்கக்கூடியவர் உண்மையான மக்களை நேசிப்பவனாக இருக்க முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா ஆயுதம் என்பது நீங்கள் தீவிரவாதிகளுக்கான கொள்கை. நிராயுத பாணியாக இருக்கக்கூடியவன் தான் தன்னுடைய உடையை காவி உடை போட்டிருப்பான். அதுதான் ஆன்மீகத்துக்கான அடையாளம். ஆனால் யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரை யூபியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அச்சத்தோடு பார்க்கிற பெயர், அச்சத்தோடு அணுகிற பெயர். அப்போது இதை ஆன்மீகம் தெரிந்த ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஆசீர் வாங்குறார் அப்படின்னா அப்போது சிறுபான்மை மக்களை நீ எதுக்க ஆரம்பிக்கிறியா? நட்பின் அடையாளமாக கூட போயிருக்கலாம்ல? இல்லை நட்பின் அடையாளமாக இவரை விட பல தியாகி இமயமலை அடிவாதல் இருக்கான். இவரை விட அதாவது நகர்புறத்துக்கே வராம எங்க மலை சிகரங்கள்ல உலகத்து எல்லா விஷயத்தையும் வெறுத்து போண்டு இவரை பொறுத்த வரைக்கும் 5 பிஏ, ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு அண்டர் செக்ரட்டரி, அடுத்து தேர்தலுக்கு எப்படி ஏமாத்தலாம், அடுத்து எப்படி கள்ள ஓட்டு போடலாம், அடுத்து யார ஜெயில பிடிச்சி வைக்கலாம், பல பேரை இவரா யோகி, இவர ஆன்மீக தலைவர், இவர் ஆன்மீகத்தின் மேல் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, மத தீவிரவாதி, ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி. இந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிய நீங்க ரஜினி போய் பார்க்கிறாருன்னா கண்டிப்பாக பழம், அதாவது பண பலனுக்காக, அதிகார பலனுக்காக இப்போதான் போய் பார்க்குறாரு. அப்போது இது இவரை ஒரு கலைஞனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இவரை ஒரு கார்பரேட்டாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரஜினியை பொறுத்தவரை நீங்கள் 30 காலம் அரசியல் வர்றன்னு சொல்லிகிட்டே இருக்கார். அரசியல் வருவதற்கு அல்ல, இவருடைய படத்தை நீங்கள் விளம்பரப்படுத்துவதற்காக, இவருக்கு இவருடைய சினிமாவை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நீங்கள் குறுக்கு வழி தான் அரசியலுக்கு வருகிறேன்னு நீங்கள் அரசியலுக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு எந்த தலைவரும் 40 வருஷமா ஓட்டவே இல்லை, 40 வருஷமா ஓட்டவே இல்லை. இவர் 40 வருஷமா ஓட்டுறாருனா சினிமா ஓட்டணும், சினிமாவில் 300 கோடி ரூபா வசூல் பண்ணணும், சினிமாவுக்கான விளம்பரம், சினிமாவுக்கான ப்ரோமோ, சினிமாவுக்கான குறுக்கு வழி. இதுதான் நீங்கள் ஜெயிலர் படம் முடிஞ்சவுடனே இமயமலைக்கு போகிறாரு, அவர் ஆசிரமத்தை அமைத்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய அந்திம காலத்தை ஓய்வெடுப்பதற்காகவும்
இமயமலைக்கு போவதற்கான ஒரு ஏற்பாடு தான் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து அவரிடம் உதவி கேட்டிருக்கிறார். ராஜா பையனை சந்தித்து அங்கே பாதுகாப்பு கேட்டு கண்ணாடி தொழிற்சாலை அமைக்க போகிறாரு. கண்ணாடி தொழிற்சாலை அமைப்பதற்கு ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுவதற்கு இது போன்ற சமூக விரோதிகளும் சட்ட விரோதிகளும் தேவைப்படுகிறார்கள். அதனுடைய வழியில் நீங்கள் லதா ரஜினிகாந்தால் ஏவி விடப்பட்டு அவர் கடைசியாக போய் சேருகிற இடம்தான் யூபி. யூபி என்றாலே நீங்கள் அனைத்து அரசியல்வாதிகளும் அச்சப்படுகிற ஒரு இடமாக மாறிப்போச்சு. நீங்கள் யூபி என்றாலே யோகி ஆதித்யநாத் என்றாலே அவருடைய காவி உடைக்குள்ள மிகப்பெரிய பயங்கரவாதம் ஒளிஞ்சிருக்கு. இதெல்லாம் ரஜினிகாந்த் தெரிந்து கொண்டே அவரோடு உறவாடுகிறார்னு சொன்னான். கண்டிப்பாக இப்போ ரஜினி சிங் போனால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருக்கிறான். எதுக்காக இவர் போய் அங்கே காலில் விழுந்தாருன்னு இதை தொடருமே ஆனால் ரஜினி படம் எம்ஜிஆர் அரசியலில் மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டார். ஆனால் திரைப்படம் கடைசி நேரத்தில் நீங்கள் மீனவ நண்பன் நவரத்னம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எந்த படமும் ஓடலை. அதே போன்ற நிலைமையை ரஜினிக்கு தமிழக மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என்பதுதான் இவர் யோகி ஆதித்யநாத்தோடு இருக்கக்கூடிய அந்த உறவை இவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்ற சர்ச்சை இப்போவே ஏற்பட்டுருச்சு. அந்த சர்ச்சை முடிவுக்கு வருவதற்குள்ள இவர் தன்னை திருத்தி கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கடைசி காலத்தில் ரஜினி படம் இளைஞர்கள் நீங்கள் ரஜினி ரசிகர்கள் புறக்கணிப்பார்கள் என்பதுதான் செய்தி. நன்றி நன்றி வணக்கம்.